ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அதால் என்ன செய்ய முடியும் இல்லை என்ன செய்ய முடியாது அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. நம்மளால் டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, இல்லை விவசாயி ஆக முடியுமா அப்படின்னு எதுவுமே தெரியாது. நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையும் இந்த சூழ்நிலை ஒத்துக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம செய்கிறதுக்கான நேரம் இது தானா இல்லை அதுக்கான நேரம் வருமா அப்படின்லாம் யோசிக்க தெரியாது. ஆனால் அந்த குழந்தை எப்பயுமே சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சில விஷயங்களை அந்த குழந்தை தெரிஞ்சிக்காததுனால தான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கு. நம்ம கூட சில நேரத்தில் குழந்தையாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா குழந்தையாக இருந்தால் ஓடி ஆடி விளையாட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும், ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா குழந்தை நிலையில் சந்தோஷமாக இருக்க முடியுன்றது நமக்கு தெரியும், அதனால் நம்ம குழந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் குழந்தையிலேருந்து வளர்ந்து வந்த நம்ம, அந்த குழந்தைய பெற்றுக்க தெரிஞ்ச நம்ம, அதை வளர்க்க தெரிஞ்ச நம்ம, நம்மளாலையும் எப்பயும் சந்தோஷமாக இருக்க முடியுன்றத மறந்துடுறோம். அதுக்கு காரணம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்பவே கஷ்டமாக எடுத்துக்கிறோம். ஓ, நீங்களும் குழந்தை நிலையிலேருந்து தான் வந்தீங்க, ஆனால் அந்த குழந்தை வந்து மன கஷ்டத்தோடு இருக்குது, இந்த குழந்தை வந்து ஒரு பொறாமையான எண்ணத்தோடைய விளையாடுது, இந்த குழந்தை வந்து ரொம்ப தெளிவாக ஆழமாக யோசிச்சுட்டு தான் அவங்க அம்மாக்கிட்ட பால் குடிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. அந்த குழந்தை மனசோட உள்ள ஒன்றுமே கிடையாது, எம்டி. அந்த குழந்தைக்கு கஷ்டம், போட்டி, பொறாமை இது எதுவுமே தெரியாது. அதனால தான் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போது எந்த ஒரு மனுஷனால் உயிர் நிலையில் சந்தோஷமாக இருக்க முடியுதோ அவனுக்கு தோல்வியே கிடையாது. எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறதுனால எதை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும், அதில் மிகப்பெரிய வெற்றியையும் அடைய முடியும். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க போட்டிக்கு போகும்போது அவங்களுடைய கோச் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வெற்றி தோல்வியை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னுடைய திறமையை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய திறமையை உங்கள் மனசை எப்பயும் சந்தோஷமாக வச்சிக்கிறதுல தான் இருக்கிறது. இதுதான் சூட்சமோ, இதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும்.